இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் மெஜல். ஸோ நம்ம தமிழ் டிவிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது முதல் முதல்ல கோடீஸ்வரன் நிகழ்ச்சி மூலமா தான் பிரபலமாச்சு. அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ரியாலிட்டி ஷோலாம் இருந்திருக்கு. கவுன் பனேகா குரோர்பதி அப்படின்னு ஹிந்தியில வந்த வேர்ஷனோட தமிழ் வேர்ஷனா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி ஷோஸ் எல்லாம் வந்து நார்த்ல இருந்து வந்துச்சு. அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நம்மளே உருவாக்குன ஜாக்பாட் மாதிரி சில சீரீஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் 2017 வந்ததுக்கு பிறகு ரியாலிட்டி ஷோஸோட முகத்தையே மாத்துச்சு. அதுவும் ஓவியா ஒருத்தவங்களோட வச்சு ஓவியா ஆர்மி அப்படின்லாம் கட கடன்னு பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கிரேஸ் ஆகி பிக் பாஸ் பார்க்காதவங்க பாக்குறவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு குரூப்பா பிரிகிற அளவுக்கு அந்த ரியாலிட்டி ஷோவோட சக்சஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் வந்து பெரிய ஸ்டார், அவரே வந்து ஹோஸ்ட் பண்றாருங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வைவர், இதுவும் வந்து உலக லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆன ஒரு ரியாலிட்டி ஷோ. 1997 இருந்து இருக்கு. இதோட 41 சீசன் பக்கம் பல்வேறு கண்ட்ரீஸ்ல வந்து ஓடி முடிச்சிருச்சு. ஹிந்தியில 2012 ஒரே ஒரு சீசன் ட்ரை பண்ணாங்க, வெறும் 45 நாள் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணவே இல்லை. ஆனா தமிழ்ல இப்பதான் வந்து 90 நாள் பெரிய ஒரு ஈவெண்டா, அதுவும் நம்மளுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல 16 கண்டஸ்டன்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜான்சிபார் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்சானியால அங்க ஆப்பிரிக்கால தான் வந்து இந்த ஷூட்டே வந்து நடக்குது. ஒரு ரெண்டு ஐலாண்ட் கொடுத்துட்றாங்க. ரெண்டு ஐலாண்ட்ல இந்த 16 கண்டஸ்டன்ஸை கொண்டு போய் விட்டுட்டு அவங்களே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் துணி மட்டும் கொடுத்துட்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்பப்ப ரிவார்ட் சேலஞ்ச் நடக்கும். அந்த ரிவார்ட் சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அவங்களா தங்குறதுக்கு ஒரு இடம், சாப்பாடு, இதெல்லாத்தையுமே வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டு ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்களே உருவாக்கி உருவாக்கி வாழணும். பிரிமிட்டிவ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஆதிகாலத்து மனிதர்கள் மாதிரி வாழ்றது, அதுதான் வந்து இந்த கேமோட ஃபார்மேட். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 8 கண்டஸ்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மொத்த 16 கண்டஸ்டன்ஸும் வந்துட்டாங்க. முதல் நாள் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 கண்டஸ்டன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அதில் 8 பேரை வந்து ரெண்டு டீமாக வந்து பிரிச்சாங்க. ஒரு டீமுக்கு வந்து விக்ராந்த் ஹெட்டாக இருக்காரு, இன்னொன்று லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி ஹெட்டாக இருக்காங்க. இவர் ஆக்டர், இவங்க ஆக்ட்ரஸ். இதில் வந்து டீமில் யார் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா காடர்கள் வேடர்கள் அப்படின்னு ரெண்டு டீம். காடர் அப்படிங்கிறது வேடர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகாலத்துலேருந்து தமிழ் குடிகளோட பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த வேடர்கள் டீம்ல வந்து லக்ஷ்மி பிரியா, சுஷ்டி டாங்கே இவங்க வந்து இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க. அப்புறம் லக்கி நாராயண், இவர் வந்து இந்த படத்தை ஓகே ஓகே படத்தை கூட வந்து இவரும் ஹன்சிகாம சண்டை போட்டுப்பாங்க அவரு. அப்புறமா வந்து ஐஸ்வர்யா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோயிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்க அவங்க. அப்புறம் அம்ஜத் கான் சொல்லிட்டு இக்லூ படத்துலாம் நடிச்சார் அவரு. அப்புறம் நந்தா, நந்தா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஈரம்ல இருந்து மௌனம் பேசியது வரைக்கும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு அவர். அப்புறம் பெசன்ட் ரவி, இவர் வந்து ஃபைட்டர் அண்ட் நிறைய படங்கள்ல வில்லன் ரோல்லாம் பண்ணிருப்பாரு அவர். அண்ட் விஜய் பார்வதி, விஜய் பார்வதி இப்போ எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். பெங்களூர்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து பல்வேறு இடங்களில் கலக்கிட்டு இருக்காங்க. இவங்க 8 பேரும் சேர்ந்து வேடர்கள் அப்படிங்கிற டீம்ல இருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காடர்கள் அப்படிங்கிற டீம்ல யார் இருக்காங்கன்னா விக்ராந்த் தான் ஹெட் பண்றாரு. அதுக்கு பிறகு ராம் சி முன்னாடி இவங்க வானம் கொட்டட்டும் படத்தில் நடிச்ச ஒரு ஆக்டர் ஒருத்தர். அப்புறம் சாய் சரண் சக்தி, இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யாயும் யாயும்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்தில். அப்புறம் வந்து வட சென்னையில் வந்து மச்சானா நடிச்சிருப்பாரு தனுஷுக்கு அவர். அதுக்கு பிறகு இந்திரஜா சங்கர், இவங்க ரோபோ சங்கரோட பொண்ணு. தம்பி ராமையா, தம்பி ராமையோட பையன் உமாபதி ராமையா அவர்கள். அப்புறமா வந்து லேடி கேஷ் இவங்க வந்து நிறைய சூப்பரான பாட்டுலாம் பாடின, மலேசியாவை பேஸ் பண்ண சிங்கப்பூரை பேஸ் பண்ண ஒரு ராப்பர் இவங்க. அது இல்லாமல் வந்து விஜயலட்சுமி, விஜயலட்சுமி அகத்தியன் இவங்க ஆக்ட்ரஸ் பிளஸ் இவங்க வந்து ஒரு டேரக்டரோட டாட்டர்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க. காயத்ரி ரெட்டி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸாக இருப்பாங்க, இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இந்த 8 பேர் இந்த பக்கம் இருக்காங்க, அந்த 8 பேர் அந்த பக்கம் இருக்காங்க. இவங்க 8 பேரை வச்சு தான் இந்த ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஷோவோட ஃபார்மேட்டில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமையும் தனித்தனி கேம்பாக பிரித்து வெவ்வேறு இடத்துல விட்டுருவாங்க. இவங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான உறைவிடத்தை உருவாக்கிக்கிட்டு சாப்பாடுலாம் உருவாக்கிட்டு அவங்க இருந்துப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த எபிசோட்லேயே வந்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் இருந்துச்சு, அவங்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் கொண்டிருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. வெறுமனே 3 துணி மட்டும் கொடுத்தாங்க. ஈவன் அவங்க மெமரியாக வச்சிருந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்த லெட்டர் இது எதையுமே அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் சேலஞ்ச் அண்ட் இம்யூனிட்டி சேலஞ்ச் அப்படின்னு ரெண்டு நடக்கும். ஒவ்வொரு எபிசோட்லையும் நடக்கலாம், இல்லை ரெண்டு எபிசோடை கவர் பண்ணி ஒரு ரிவார்ட் சேலஞ்ச் நடக்கலாம். அந்த ரிவார்ட் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜெயிச்ச டீமுக்கு ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டாக கொடுப்பாங்க, ஒரு டென்டோ இல்லை வந்து ஒரு பெட்டோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஆக்ஷன் கிங் வந்து அவர் சொன்னார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி சேலஞ்ச். இந்த இம்யூனிட்டி சேலஞ்சில் வந்து எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் ட்ரைபல் கவுன்சிலுக்கு வீக்கெண்டில் போக மாட்டாங்க. வீக்கெண்டில் அந்த கவுன்சிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த டீம் போதும் அந்த டீம்லேருந்து ஒரு ஆளை அவங்களே பேசி டிஸ்கஸ் பண்ணி ஹோஸ்ட்டும் கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஒரு ஆளை வெளில அனுப்பணும் இவங்க. அந்த ஆள் இந்த கேம் விட்டு வெளில போயிடுவாங்க. இந்த ரவுண்ட் வந்து ஒரு 8 பேர் ஆனதுக்கு அப்புறமா, முதல் 8 பேர் வந்து எலிமினேட் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும்னா
இந்த மிச்சர் கேட்ட டீமே வந்து எட்டு பேரையும் வந்து ரெண்டு வெவ்வேறு டீமா இருந்தாலும் சரி அவங்க ஒரே டீமா மர்ஜ் பண்ணுவாங்க. ஒரே தான் வந்து அப்புறம் இண்டிவிஜுவல் டாஸ்க் ஆரம்பிச்சிடும், இண்டிவிஜுவல் ரிவார்ட் அண்ட் ரிவார்ட் அண்ட் இம்யூனிட்டி. இது வரைக்கும் டீமா நடக்கும் மொதல் ஆஃப்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 45 நாளைக்கு டீம் கேமா இருக்கும், அப்புறம் 45 நாளைக்கு வந்து இண்டிவிஜுவல் கேமா இருக்கும். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் மொதல் எபிசோடே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோடி பரிசு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த மாதிரி தமிழ்ல மொத்தமா இந்தியாவிலே இந்த ஒரே முதல் ஒரு அட்டம்ப்ட் இது. ஏன்னா 2012 சின்ன அட்டம்ப்ட் தான் அது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம், அதுவும் தமிழ்ல ஜி தமிழ்ல வருது. ஸோ இந்த பர்டிகுலர் ஷோவா அடிக்கடி பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்றோம். உங்களுக்கு இந்த ஷோவை பத்தி என்ன தோணுது அப்படிங்கறத கேளுங்க. அதே மாதிரி ஷோ நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. இல்லைங்க நான் பிக் பாஸ் தான் வெயிட் பண்றேன் அப்படின்னா அது ஏன் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் போடலாம்னு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.